இந்த வீடியோவில் லேசர் பீம் மிஷினிங் அப்படிங்கக்கூடிய மிஷினிங் ஆப்ரேஷன் எப்படி நடைபெறுகிறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். இதில் வந்து ரொம்ப சிம்பிளான பார்ட்ஸ் தான். முக்கியமான பார்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரூபி கிறிஸ்டல் அப்படிங்கக்கூடியது, அடுத்தது ஃப்ளாஷ் லேம்ப்பு, இந்த லென்ஸ், இந்த மூணே மூணு பகுதிகள் தான். இதில் பவர் சப்ளை கொடுக்கப்பட்டது என்ன ஆகும்னா இந்த ஃப்ளாஷ் லேம்ப் வந்து எரியும். இந்த ஃப்ளாஷ் லேம்ப்பு ஒளிரக்கூடிய வகையில் இதுக்கு உள்ளே வந்து அந்த நியான் கேஸ் அப்படிங்கக்கூடிய அடைச்சிருப்பாங்க. அப்படி ஒளிரும் இந்த விளக்குடைய வெளிச்சத்தை இந்த ரூபி கிறிஸ்டல் அப்படிங்கக்கூடிய அப்சர்வ் பண்ணி அதனுடைய எண்டு வழியாக ஒளிக்கற்றைகளை வெளியனுப்புது. இந்த ஒளிக்கற்றை என்ன ஆகுது அப்படின்னா இந்த லென்ஸ் வழியாக ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் குவிக்கப்படுகிறது. அப்படி குவியக்கூடிய அந்த இடத்துல அதிக வெப்பம் உருவாகி இந்த மெட்டலுடைய சர்ஃபேஸ் ஆனது வெப்பப்படுத்தப்பட்டு உருகு நிலைக்கு கொண்டு வந்து அதனுடைய மேற்பகுதியில் மிஷினிங் நடைபெறுகிறது. துளைகள் போடலாம், கட் பண்ணலாம். மிஷினிங் ஆப்ரேஷன்ஸ் என்ன ஆப்ரேஷன்னாலும் இதில் பண்ணலாம். வைரம் போன்ற கடினமான பொருட்களை வந்து கட் பண்ணுறதுக்கு, மிஷினிங் பண்ணுறதுக்கு இது ரொம்ப உபயோகமான ஒரு மிஷினிங் ப்ராசஸ். இதை எப்படி எழுதுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதனுடைய பிரின்சிபல் என்னென்னு பார்ப்போம். லேசர் அப்படிங்கக்கூடிய வெப்ப கதிர்வீச்சு உருவாக்கப்பட்டு மிஷினிங் செய்யப்படுகிறது. இதில் லேசர் அப்படிங்கக்கூடிய என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா லைட் ஆம்ப்ளிஃபிகேஷன் பை ஸ்டிமுலேட்டட் எமிஷன் ஆஃப் ரேடியேஷன் அப்படிங்கக்கூடிய சுருக்கம், அந்த LASER அப்படிங்கக்கூடியது, அதனுடைய சுருக்கம்தான் லேசர் அப்படிங்கக்கூடியது. அடுத்தது இதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் ரூபி கிறிஸ்டல் அப்படிங்கக்கூடிய ஒரு ரத்தினக்கல்லாலான ஒரு சிலிண்டிக்கல் பார் செங்குத்தாக அமைக்கப்பட்டிருக்கும். இந்த ரூபி கிறிஸ்டல் ராடை சுற்றிலும் ஃப்ளாஷ் லேம்ப் அப்படிங்கக்கூடிய ஒளிரும் குழல் விளக்கு அமைக்கப்பட்டிருக்கும். ரூபி கிறிஸ்டல் ராடுடைய கீழ்ப்பகுதியில் ஒரு ஃபோக்கஸிங் லென்ஸு பொருத்தப்பட்டிருக்கும். இந்த அமைப்புக்கு கீழே ஒரு ஃபிக்சரில் ஒர்க் பீஸை பொருத்தப்பட்டு வைக்கப்பட்டிருக்கும். இதுதான் இதனுடைய அமைப்பு. அடுத்து ஒர்க்கிங் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஃப்ளாஷ் லேம்புக்கு பவர் சப்ளை கொடுக்கவும் அது ஒளிர்ந்து எரிகிறது. இந்த ஃப்ளாஷ் லேம்பில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜெனான் ஆர்கான் போன்ற வாயுவானது நிரப்பப்பட்டிருக்கும். இந்த ஃப்ளாஷ் லேம்ப் வெளியிடக்கூடிய ஒளி கதிர்கள் ரூபி கிறிஸ்டலால் கிரகிக்கப்படும். கிரகிச்சு அதனுடைய முனைப்பகுதி வழியாக ஒளிக்கற்றைகள் வெளியேறும். அப்படி வெளியேறக்கூடிய இந்த ஒளிக்கற்றைகளை தான் நம்ம லேசர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். லேசர் பீம் அப்படின்னு சொல்லலாம். இந்த லேசர் பீமை என்ன செய்கிறோம் அப்படின்னா ஒரு ஃபோக்கஸிங் லென்ஸ் மூலமாக ஒரே இடத்துல உள்ளற மாதிரி குவிக்கப்பட்டு அந்த இடத்துல ஒர்க் பீஸை வைக்கிறோம். ஒர்க் பீஸ் மேலே வந்து அதனுடைய சர்ஃபேஸில் அந்த ஃபோக்கஸிங் பாயிண்ட் விழுகிற மாதிரி அமைக்கிறோம். ஒர்க் பீஸோட சர்ஃபேஸ் மேலே விழக்கூடிய அந்த லேசர் பீம் மெட்டல் சர்ஃபேஸை உருக்கி ஆவியாக செய்யுது. இது கண்டினியூஸாக நடக்கும்போது மிஷினிங் அப்படிங்கக்கூடியது நடைபெறுகிறது. இது இந்த லேசர் பீம் மிஷினிங்குடைய ஒர்க்கிங் ப்ராசஸ். இதனுடைய அப்ளிகேஷன்ஸ்னு பார்க்கும்போது கடினமான பொருட்களின் மிஷினிங் செய்யலாம். வைரக்கற்களை வெட்டுவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. செராமிக் போன்ற பொருட்களிலும் சர்ஜிக்கல் நீடில்களிலும் நுண்ணிய துளைகளை ஏற்படுத்துவதற்காக பயன்படுகிறது. இதனுடைய அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உலோகம் அல்லாத பொருட்கள்லையும் இதில் மிஷினிங் பண்ணலாம்.
உலோகங்கள்லேயும் மிஷினிங் பண்ணலாம், உலோகம் அல்லாத பொருட்களையும் மிஷினிங் பண்ணலாம். மிக துல்லியமாக மிஷினிங் அப்படிங்கக்கூடிய பண்ணலாம். மிக கடினமான பொருட்களிலும் நுண்ணிய துளைகளை ஏற்படுத்த முடியும். டூலுக்கு தேய்மானம் என்பது கிடையாது. இதெல்லாமே இதனுடைய அட்வான்டேஜஸ். இதனுடைய டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இதில் பயன்படுத்தக்கூடிய ஃப்ளாஷ் லேம்புடைய ஆயுள் அப்படிங்கக்கூடியது குறைவு. அதே மாதிரி இதில் ஏற்படுத்தக்கூடிய துளைகள் சரியான வட்ட வடிவத்தில் இருக்காது. குறைந்த அளவு மெட்டலை மட்டுமே நீக்க முடியும். வெப்பத்தை கடத்தக்கூடிய பொருட்களில் மிஷினிங் பண்ண முடியாது. இதனுடைய விலை அதிகம். இது எல்லாமே இதனுடைய டிஸ்அட்வான்டேஜஸ். இந்த லேசர் பீம் மிஷினிங் அப்படிங்கக்கூடிய கேள்வி போர்டு எக்ஸாமில் பலமுறை கேட்ட ஒரு முக்கியமான கேள்வி, ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி. இதனுடைய படத்தை நல்லா வரைஞ்சி பார்த்துக்கோங்க. இப்போ இதில் இது பவர் சப்ளை, ஏசி பவர் சப்ளை தான். இது ஃப்ளாஷ் லேம்ப்பு, இது ரூபி கிறிஸ்டல். இதிலிருந்து வெளியேறக்கூடிய இந்த கதிர்கள், அடுத்தது லென்ஸு, ஃபோக்கஸிங் லென்ஸு, இதிலிருந்து வெளியேறக்கூடிய லேசர் பீம், இது மெட்டல் சர்ஃபேஸில் மிஷினிங் பண்ணக்கூடிய நிகழ்ச்சி. அப்போ ஃப்ளாஷ் லேம்பில் சப்ளை கொடுக்கவும் ஒளிருது, அந்த ஒளியை கிரகிச்சு இந்த ரூபி கிறிஸ்டல் அதனுடைய எண்டு வழியாக ஒளிக்கற்றைகளை வெளியேற்றுது. அப்படி வெளியேறக்கூடிய இந்த ஒளிக்கற்றைகளை ஒரு ஃபோக்கஸிங் லென்ஸ் வழியாக ஒரே இடத்துல குவிகிற மாதிரி அனுப்புகிறோம். அப்படி குவியக்கூடிய இடத்துல மெட்டல் சர்ஃபேஸை வச்சு அந்த மெட்டல் சர்ஃபேஸில் துளைகளோ அல்லது மிஷினிங்கோ பண்ணுறோம். இது இதில் நடைபெறக்கூடிய வேலைமுறை. ரொம்ப சிம்பிளான ஒரு க்வெஸ்சன். படம் தான் இதில் ரொம்ப முக்கியம். ஏன்னா இதே மாதிரி அல்ட்ராசோனிக் மிஷினிங் ப்ராசஸ்லேயும் படம் ஒரே மாதிரி இருக்கும். பெரும்பாலும் மாணவர்கள் வந்து ரெண்டு க்வெஸ்சனையும் கன்ஃபியூஸ் பண்ணி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு படத்தை புதுசாக வரைஞ்சிடுறாங்க. அந்த குழப்பத்துக்கு இடந்துடாதீங்க. அதுக்கு வேறு படம் தனியாக வரைஞ்சி பார்த்துக்கோங்க. இதுக்கு வேறு படம் தெளிவாக வரைஞ்சி பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன். திரும்ப திரும்ப பார்த்து இதை நல்லா படித்து மனசில் ஏற்றி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. இதுவரைக்கும் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாத மாணவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.